அனைவருக்கும் வணக்கம். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். வாங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சால்வ் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் ஃபோர் மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனுக்கு நம்ம கிவன் எழுதிக்கலாம். கிவன் டி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் டி ப்ளஸ் ஃபோர் மல்டிப்ளை பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். இப்போது நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். ஆக்சிலரி ஈக்குவேஷன் அப்படின்னா டிஃபரென்ஷியல் ஆப்ரேட்டர் டி எங்கெல்லாம் இருக்கோ அதை ஸ்மால் எம்மாக ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது இதை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எம் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன் அப்படின்னா எனக்கு ஹையஸ்ட் பவர் வந்து 2 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்கு 2 ரூட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இதை நான் டி ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன். இந்த கான்ஸ்டன்ட் டேமை எம் ஸ்கொயரோட கோஷன் கூட மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது 4 இன்ட்டு 1 4, அதை டாப்பில் எழுதிக்கணும். அடுத்து இங்கே எனக்கு 2 டேம் போடணும், 2 வேல்யூஸ். அந்த 2 வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணும்போது மேலே இருக்கிற இந்த டேம் இந்த நம்பர் வரணும். அதே தான் 2 வேல்யூஸை நான் ஆட் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற இந்த டேர்ம் வரணும். அப்போ என்ன போடலாம் அப்படின்னா -2 இன்ட்டு -2 போடலாம். அப்படி போடும்போது -2 இன்ட்டு -2 வந்து +4 வரும். இதே தான் -2 ப்ளஸ் -2 ஆட் பண்ணும்போது எனக்கு -4 வரும். அப்போ எப்படி எழுதலாம்? m-2 m-2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். m-2 இன்ட்டு m-2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதலாம். இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சிமிலராக m-2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா m1-ஓட ரூட் வந்து எனக்கு 2. அதே மாதிரி m2-ஓட ரூட்டு எனக்கு என்ன அப்படின்னா 2 வரும். இப்போ எனக்கு ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா ரியல் அண்ட் சேமாக இருக்குது. ரூட்ஸ் எப்படி இருக்குது இங்கே கீழே எழுதுகிறேன். ரூட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ரியல் நம்பராக இருக்குது. அது போக எனக்கு எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அதாவது m1 ஈக்குவல் டு m2-ஆக இருக்குது. இந்த மாதிரி ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் சேமாக இருந்தது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா e^mx(ax)+b அப்படின்னு நம்ம எழுதணும். எம்முங்கிறது காமனாக இருக்கிற அந்த ரூட்டு. இப்போது நம்ம சால்வ் பண்ணியிருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். e^2xax(b). ஓகேவா? இதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்மளுடைய டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷனுக்கு. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 டிவைடட் பை ஃபங்க்ஷன் ஆஃப் டி மல்டிப்ளை பை என்ன டைம் கொடுத்துருக்காங்க? 2 பவர் எக்ஸ். இப்போ கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் ஆஃப் டி என்ன அப்படின்னா d-2 தி ஹோல் ஸ்கொயர். இந்த d-2 தி ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதியிருக்கேன்னா கொஸ்டினை வந்து d2-4d+4 தான் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கு? m-2 தி ஹோல் ஸ்கொயர் வந்து எனக்கு சால்வ் பண்ணும்போது வந்திருக்கு. அப்போ இதுவும் இந்த டேர்மும் எனக்கு சேம் தான். நான் எம்முக்கு பதிலாக தான் நான் டீனு நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எம்முக்கு பதிலாக டி நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மல்டிப்ளை பை 2 பவர் எக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளமில் எப்படி இருந்தது அப்படின்னா e^α(x) அப்படின்னு இருந்தது ஈக்குவல்டுக்கு அப்புறம். ஆனால் இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பவர் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பவர் எக்ஸை நம்ம என்னென்னு கொண்டு வரணும் அப்படின்னா e^ல கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ e^log(√) ஒன்று இருக்குது. அதாவது d-2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறேன். e-க்கு லாக் எடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். e-க்கு லாக் எடுத்தோம் அப்படின்னா இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால் நான் e-log அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த e-log கேன்சல் ஆகும், திருப்பி எனக்கு இதே டேம் வந்துடும். ஸோ அதனால் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா e^log(ல) எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு என்ன இருக்குது? log 2 பவர் எக்ஸ் இருக்குது. இப்போ லாகில் ஒரு பவர் ரூல் உண்டு. log a^b அப்படின்னா பவர் ரூல் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த b-யை இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அதாவது b(log a) அப்படின்னு எழுதலாம். இப்போ அதே மாதிரி log 2 பவர் எக்ஸ் என்னென்ன எழுத போகிறேன்? x(log 2) அப்படின்னு எழுத போகிறேன். 1 டிவைடட் பை d-2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும். e^x(log 2). இந்த பவர்ல இருந்த எக்ஸை நான் இங்கே ஃப்ரண்ட்ல எழுதிக்கிறேன். ஓகேவா? ஓகே.
இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1/d-2 ஹோல் ஸ்கொயர் எனக்கு அப்படியே இருக்கட்டும், e^log(2)(x). ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டில் இருந்த எக்ஸை நான் அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எனக்கு என்ன டேர்மில் இருக்குது அப்படின்னா, e^α(x) அப்படிங்கிற இந்த ஃபார்மேட்டில் இருக்கா, e^α(x) இந்த ஃபார்முலுக்கு வந்துருச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் நம்ம டிஃபரென்ஷியல் ஆப்ரேட்டர் டி இருக்கோ அங்கே ஆல்ஃபாவை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு இங்கே வந்திருக்கிற ஆல்ஃபா வந்து என்னது, log(2). அப்போ எங்கெல்லாம் டிஃபரென்ஷியல் ஆப்ரேட்டர் டி இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், log(2) அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். அப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் பிஐ இஸ் ஈக்குவல் டு 1/d பதிலாக log(2)-2d ஹோல் ஸ்கொயர். இங்கே இருக்கிற டிக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், log(2) அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பை e^log(2)x, log(2)(x). ஓகே, இப்போ நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சாச்சு, காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாச்சு, ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம், y இஸ் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல், y இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்திருக்கிற காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்து e^2x ax பிளஸ் b பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து 1/log(2)-2d ஹோல் ஸ்கொயர் e^log(2)(x). இதுதான் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் தி கிவன் டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே நமக்கு e^ல வந்து கொடுப்பாங்க, அதை பர்டிகுலர் இன்டெர்வலில் டிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 2^x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2^x கொடுத்தாலும் நம்ம அதுக்கு எப்படி e^ல கொண்டு வர்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், e^log எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லாக் ரூல் யூஸ் பண்ணி இதை முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரியான ப்ராப்ளம் செமஸ்டர் எக்ஸாமில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இந்த ப்ராப்ளமில் எதுவும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எதுவும் டாபிக் எதுவும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு காண்டி போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.